நோன்பு கஞ்சி செய்ய போனேன். இப்ப அது எப்படி செய்யலான்ட்டு பாருங்க. தேவையான பொருட்கள் பச்சரிசி, குருணை, குருணை ஒரு டம்ளர், பாசிப்பருப்பு அரை ஸ்பூன், சீரகம் கால் ஸ்பூன், வெந்தயம் கால் ஸ்பூன், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு. தேவையான பொருட்கள் வந்து ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், ரெண்டு சில்லு தேங்காய், நாலு பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ரெண்டு கருவேப்பிலை, மல்லித்தூள் கொஞ்சம், புதினா கொஞ்சம். அடுப்பில் குக்கரை வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க, நெய் போட்டுக்கோங்க. போதும், நெய் ஒரு ஸ்பூன் போதும். நெய் போட்டு ஒரு பட்டை, ஒரு கிராம்பு போட்டு தாளிக்க போடுங்க. அதில் ஒரு வெங்காயம் கட் பண்ணதை போட்டுக்கோங்க. பண்ண வெங்காயத்தை போட்டு சும்மா ரெண்டு வதக்க வச்சிங்கன்னா போதும். கஞ்சி, லோம்பு கஞ்சி செய்ய பட்டை, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு வெங்காயம் இதை மட்டும் போட்டு சும்மா ரெண்டு வதக்கு வதக்கிட்டு நம்ம அரிசி பருப்பு ஊற வச்சுருக்கோம். தண்ணி ஊற்றிடணும். ரெண்டு வதக்கி வதக்கிட்டு ஒரு டம்ளர் அரிசிக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றணும். இஞ்சி பூண்டு அதிலே போட்டு வதக்கணும். ரெண்டு கிண்டி கிண்டிட்டு செவக்காய் தேவையில்லை. ஒரு டம்ளர் அரிசி அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றிடும். தண்ணி ஊற்றிட்டு அதெல்லாம் இந்த பருப்பும் அரிசியும் ஊற வச்சுருக்கோம். ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிடணும். அரிசியும் பருப்பும் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியில் இந்த அரிசியும் போட்டணும். பருப்பையும் ஊற வச்சதை போட்டணும். போட்டு பச்சையாகவே புதினா, மல்லித்தலை, தக்காளி வந்து ஒன்று வச்சுருக்கேன்னா அதை நாலு அப்படியே கட் பண்ணி இப்படி போட்டுக்கணும். பச்சை மிளகா ஒன்று வெட்டி போட்டிங்கன்னா போதும். கருவேப்பிலை ரெண்டு அப்படியே பச்சையாக போட்டுடணும். சீரகமும் வெந்தயமும் வச்சுருக்கேன், அதே பச்சையாக அப்படியே போட்டுடணும். உப்பு போடக்கூடாது. இப்படியே குக்கரில் வச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டுறணும். அஞ்சு விசில் வச்சு அப்படியே ஆஃப் பண்ணிடணும். சவுண்டு வரட்டும், அஞ்சு விசில் வரட்டும். கஞ்சி அஞ்சு சவுண்டு வந்துருச்சு. இப்போ மூடி திறந்து நல்லா இப்படி கொஞ்சம் மசிச்சுக்கணும். கரண்டியில் நம்ம நல்லா அப்படி மசிச்சுட்டு இப்போ மசிச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு ரெண்டு சில்லு தேங்காய் வச்சுருந்தோம்ல அதை அப்படியே அரைச்சி மிக்சியில் நர நரண்டு அரைச்சி அப்படியே ஊற்றிடணும்.
தண்ணி எவ்வளவு திக்னஸ் எவ்வளவு வேணுமோ அது தந்த மாதிரி தண்ணி நீங்க வேணுங்கறத ஊத்திக்கலாம். தண்ணியே வேணா தண்ணி நிறைய ஊத்திக்கலாம். திக்னஸா நார்மலா வேணா இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் ஊத்திட்டு ஒரு கொதி வந்தானா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இது பள்ளியாசல் கஞ்சி மாதிரி நல்லா நல்லா இருக்கும். செஞ்சு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கஞ்சி ரெடி ஆயிடுச்சு.